அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இன்றைய சட்டத்தொடரில் ஸ்க்ரீன்ஷாட்டுகளை ஆதாரமாக ஒரு வழக்கில் பயன்படுத்த முடியுமா, அப்படி வழக்கில் பயன்படுத்தினால் அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படின்ற கேள்விகள் நிறையா இருக்குது. அந்த கேள்விக்கான விடையை பற்றின முழு விவரங்களையும், சட்டம் எந்த அளவுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டுகளை வழக்கின் ஆதாரமாக அனுமதிக்கிறது அப்படின்ற விவரங்களை பற்றியும் முழுசாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். சரி வாங்க டாபிக்குள்ளே போ. இன்றைய காலகட்டத்தில் மீ டூ, ஸ்பீக்கப் போன்ற ஹேஷ்டேக்குகள் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் பரப்பப்பட்டு வந்துட்டுருக்கு. அந்த மீ டூவோடைய ஸ்க்ரீன்ஷாட்டுகள் அதிக அளவில் விவாதிக்கப்பட்டு கொண்டு வந்துட்டுருக்கு. அந்த அடிப்படையில் இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி ஆதாரங்கள் மாறுவது போல், இன்றைய காலகட்டத்தில் ஸ்மார்ட் ஃபோன்கள் இல்லாத மனிதர்களே இல்லைன்னு ஆயிடுச்சு. அந்த அடிப்படையில் ஸ்மார்ட் ஃபோன்களுடைய பயன்பாடுகள் மூலமாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பது மிக மிக எளிமையான ஒன்று. ஒரு செகண்டில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துடலாம். அப்படி எடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டுகளை நீங்கள் ஆதாரமாகவும் பயன்படுத்தலாம்னு சொல்லி சட்டம் சொல்லு. அந்த அடிப்படையில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை ஆதாரமாக பயன்படுத்தும்பொழுது அந்த ஸ்க்ரீன்ஷாட்டானது பல விதங்களில் வந்து நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாகவும், அதே சமயம் அதற்கு சரிசமமாக அதை தாண்டியும் வந்து தீமை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகவும் இருந்துட்டுருக்கு. ஏன்னா எடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டில் ஈஸியாக வந்து ஒரு எடிட் செய்து பேரையோ புகைப்படத்தையோ மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நடந்துகிட்டு தான் இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் நிறைய மாஃபிங் போன்ற விஷயங்களும் வந்து ஒரு பெண்ணுடைய புகைப்படத்தை எடுத்து அதில் வேறொரு பெண்ணுடைய நிர்வாண புகைப்படத்தை வந்து சேர்த்து, நிர்வாண உடம்பை சேர்த்து அவருடைய வாழ்க்கையே வந்து நாசமாக்கக்கூடிய செயலும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதேமாதிரி ஒருவர் போடாத பதிவை அவருடைய பெயரில் வந்து கீழே வந்து இவர்களுக்கு தேவையான செய்திகளை இட்டு அவர் தான் போட்டாருன்னு சொல்லி அவருக்கான களங்கத்தை, பெயருக்கான களங்கத்தை விளைவிப்பது, தவறான செய்திகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பது, இப்படி நிறைய விதமான நெகட்டிவான விஷயங்களும் இந்த ஸ்க்ரீன்ஷாட் மூலமாக நடந்துக்கிட்டு வர்றதை தவிர்க்க முடியாதுன்னு சொல்லி. அதே சமயத்தில் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டானது எந்த அளவுக்கு வந்து சட்டத்தில் பயன்படும், சட்டம் எந்த அளவுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது, இப்படி டிஜிட்டல் ஆதாரங்களை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நிச்சயமாக டிஜிட்டல் ஆதாரங்களை நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளவே செய்கிறது. இந்த ஸ்க்ரீன்ஷாட் உட்பட இந்திய சாட்சிய சட்டம் 1872 டிஜிட்டல் ஆதாரங்களை ஒரு வழக்கிற்கு ஆதாரமாக நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறது. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டுகளையும் ஆதாரமாக ஏற்றுக்கொள்கிறது. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டுகளை, டிஜிட்டல் ஆதாரங்களை, டிஜிட்டல் ரெக்கார்டிங்களை ஒரு சிடியில் பதிவு செய்து நீங்கள் வழக்கிற்கு ஆதாரமாக அந்த தாக்கல் செய்யலாம். அதை ஆய்வு செய்து அதை எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை என்று ஆய்ந்து அதை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளலாமா மறுக்கலாமா என்பதை அந்தந்த நீதிமன்றங்களை அந்த வழக்கிற்கு ஏற்றவாறு ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி மேற்படி சட்டமானது சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஜிட்டல் ஆதாரங்கள், ஸ்க்ரீன்ஷாட் உட்பட டிஜிட்டல் ஆதாரங்களை ஒரு இரண்டாம் தர சாட்சியமாக மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி சட்டம் சொல்லுது. சரி, இது போன்ற டிஜிட்டல் ஆதாரங்களை, ஸ்க்ரீன்ஷாட்டுகளை நம்ம வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது அதை நீதிமன்றம் எப்படி எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு டிஜிட்டல் ஆதாரத்தை, ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும்பொழுது அதன் உண்மைத்தன்மை மாறாமல் அப்படியே சமர்ப்பிக்க வேண்டும். அதில் எந்த விதமான எடிட்டிங்கும் செய்திருக்கக்கூடாது, அதில் ஒரு பேரை மறைத்திருக்கக்கூடாது, அழித்திருக்கக்கூடாது, அதில் ஏதேனும் மாற்றங்கள் செய்திருக்கக்கூடாது. அதன் உண்மைத்தன்மையை நீதிமன்றங்கள் ஆராயும் பொழுது அதில் மாற்றங்கள் நீங்கள் செய்திருப்பது தெரிய வந்தால் அந்த சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சாட்சியை சட்டத்திற்கு புறம்பான வகையில் வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பதாக உங்கள் மேலேயும் நடவடிக்கை எடுப்பதற்குமான வாய்ப்புகளும் உண்டு. ஆகவே ஒரு டிஜிட்டல் ஆதாரத்தை, அது எந்த விதமாக வரலாம், ஆரம்ப காலகட்டத்தில் நீதிமன்றங்கள் இந்த டிஜிட்டல் ஆதாரங்களை ஏற்பதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு, வழக்கிற்கு சாட்சியாக ஏற்றுக்கொள்வதற்கும், வழக்கிற்கு ஆதாரமாக ஏற்றுக்கொள்வதற்கும் நிறைய தயக்கம் காட்டி வந்துச்சு.
ஒரு டிஜிட்டல் பூர்வமான ஒரு ஆதாரம் இருக்குது. அதாவது உதாரணத்துக்கு ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இருக்குது, ஒரு வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது, அல்லது ஒரு ஆடியோ பதிவு இருக்குது, ஒரு குரல் பதிவு இருக்குது, அல்லது தொலைபேசி அழைப்புகள் இருவரும் பேசி கொண்ட அழைப்பு இருக்குது. இதை வந்து நீங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது மிக மிக சொற்பமாகவும் தயக்கம் காட்டி வந்த நிலையிலையும், தற்பொழுது ஸ்மார்ட் போனின் பயன்பாடுகள் அதிகமான பிறகு டிஜிட்டல் பரிவர்த்தனைகள், டிஜிட்டல் பூர்வமான செயல்பாடுகள் இந்தியாவிலும் உலக அளவிலும் அதிகமான பிறகு, இந்த டிஜிட்டல் ஆதாரங்கள், ஸ்கிரீன்ஷாட் உள்ளிட்ட ரெக்கார்டிங்களை வந்து நீதிமன்றம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து, அதுவே இன்றைக்கி வந்து ஒரு வழக்கின் தீர்ப்பை, ஒரு வழக்கின் திசையை வந்து மிகப்பெரிய அளவில் மாற்றி போடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த அடிப்படையில் டிஜிட்டல் ஆதாரங்களை நான் சொன்ன மாதிரி இரண்டாம் தரமாக ஏற்றுக்கொண்டாலும் அதிலும் சில கட்டுப்பாடுகளை கொடுத்துருக்காங்க. எந்த விதமான கட்டுப்பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இருவரும் பேசிக்கொண்ட வாய்ஸ் ரெக்கார்டு, நீங்களும் இன்னொருத்தரும் பேசிக்கிறாங்க அல்லது வேறு யாராலும் பேசிக்கொண்ட வாய்ஸ் ரெக்கார்டில் வந்து தவறாக அசிங்கமாக கொலை மிரட்டல் விடுத்திருக்காரு, இல்லை ஏதோ வாட் எவர் இட் அவர் பேசியிருக்காரு, இல்லை ஏதோ ஒன்று வந்து ஒரு குற்றச்செயலில் ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர் பேசின வாய்ஸ் ரெக்கார்டையோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டையோ நீங்கள் வந்து ஆதாரப்பூர்வமாக சமர்ப்பிக்கிற நிலையில் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதே சமயம் அவருடைய தொலைபேசி அழைப்புகளை ஒட்டு கேட்பதன் மூலமாக பெறப்பட்ட தகவல்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தால் அதை வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது, அது குற்றமாக கருதப்படும். அதே சமயம் ஹேக்கிங் செய்யப்பட்ட இமெயில்கள், ஹேக்கிங் செய்யப்பட்ட மெயிலு, ஒருத்தருடைய ஃபோனு, கம்ப்யூட்ரு, இந்த மாதிரி தகவல்கள் வந்து திருடப்பட்டு ஹேக்கிங் செய்யப்பட்டு அதிலிருந்து பெறப்பட்ட தகவல்களை நீதிமன்றம் ஏற்காது, சாட்சியாக ஏற்காது அப்படின்னு சொல்லி மேற்படி சட்டமானது சொல்லுது. ஆகவே நீங்கள் சட்டப்பூர்வமாக டிஜிட்டல் ரெக்கார்டுகள், வாய்ஸ் ரெக்கார்டு, செல்ஃபோன் சாட்ஸு, வாட்ஸ்அப்பில் செய்யக்கூடிய சாட்ஸு, மெசேஜஸ்ஸு, இப்படி எதுவானாலும், ஸ்க்ரீன்ஷாட் உட்பட எதுவானாலும் நீங்கள் வந்து சட்டப்பூர்வமான வகையில் எந்த விதமான எடிட்டோ மறைப்புகளோ இல்லை வந்து மாஃபிங்கோ செய்யப்படாத ஒரிஜினல், அதனுடைய உண்மைத்தன்மை மாறாமல் வழங்கப்படக்கூடிய, நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கக்கூடிய ஆதாரங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும். அதன் அடிப்படையில் வழக்கின், நான் மேற் சொன்ன மாதிரி வழக்குடைய தன்மையே வந்து திசை திரும்பக்கூடிய, மாறக்கூடிய சூழ்நிலையும் நிலவிட்டிருக்கு. அதே சமயம் இந்த டிஜிட்டல் பூர்வமான ஆதாரங்களை நீங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது அதை சமர்ப்பிப்பவர் அதனுடைய உண்மைத்தன்மையை நீதிமன்றத்தில் சாட்சியாக எடுத்து அவருடைய சாட்சியை பதிவு செய்து, இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டு, டிஜிட்டல் ஆதாரங்களை நான் வந்து சமர்ப்பிச்சிருக்கேன், அது இந்த அளவுக்கு உண்மைத்தன்மை என்பதை அவரிடம் ஒரு சாட்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லி மேற்படி சாட்சிய சட்டம் 1872 சொல்லுது. ஆகவே ஸ்க்ரீன்ஷாட்டுகள் நிச்சயமாக சாட்சியாக ஒரு வழக்கில் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அது முதல் தர சாட்சியாக அல்லாமல் இரண்டாம் தர சாட்சியமாகவே ஏற்றுக்கொள்ளப்படும். அதை வந்து எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளலாம், எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை அந்த நீதிமன்றமே வந்து முடிவு செய்யும். அப்படி அது மறுக்கப்பட்டால் நீங்கள் வந்து உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் செல்லலாம்னு சொல்லி மேற்படி சட்டமானது சொல்லுது. சரி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருத்தர் வந்து தவறான சாட்சியை சட்டமுரணாக, சட்டத்துக்கு விரோதமாக எடிட் செய்து மாஃபிங் செய்து ஒரு சாட்சியை வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறாருன்னு சொல்லி அது நிரூபிக்கப்பட்டால் அதற்கு என்ன தண்டனைன்னா, அதுக்கு தனியாக எந்த விதமான தண்டனையும் கொடுக்கல. இந்திய சாட்சிய சட்டத்தில் உள்ளபடியே அவர் வந்து சட்டமுறையாக ஒரு சாட்சியை வந்து இது பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு உண்டான குறைந்தபட்சம் 7 வருஷம் கடுங்காவல் தண்டனை வந்து விதிக்கப்படும்னு சொல்லியிருக்கிற அதே சட்டத்தை இதில் பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்லி மேற்படி சட்டமானது சொல்லுது. ஆகவே சாட்சியங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், டிஜிட்டல் முறையிலும் ஸ்க்ரீன்ஷாட்டும் சாட்சியங்களாக ஏற்றுக்கொள்ளப்படும், ஆனால் அவை இரண்டாம் தர சாட்சியமாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே தெளிவு. நன்றி, வணக்கம்.